ஐயா இஸ் நான் உங்கள் ரகுமான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஐபிஎல்லோட 36வது மேட்ச். ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம லேட்டாக தான் ரிவ்யூ பண்ணுறோம். பட் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கு போல இருக்குது. ஸோ ஐபிஎல் சீசன்லேயே லோ ஸ்கோர் அடிச்சு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான், சாரி ஆர்சிபி தான் முன்னாடியே. ஸோ திரும்ப இன்னொரு லோ ஸ்கோர் அடிச்சிருக்காங்க, அதை பார்க்குறப்ப எனக்கு வியப்பாக இருந்தது. ஸோ வாங்க மேட்சுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தமிழில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னா நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேர் ப்ரவுன் ஸ்டேடியத்தில் நடந்துச்சு. இதில் வந்து யார் யார் மோதுறாங்கன்னா ஆர்சிபியும் எஸ்ஆர்ஹெச்சும். ஸோ எஸ்ஆர்ஹெச் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்தாங்க. ஸோ தொடர்ந்து தோல்வியிலே இருந்து திரும்ப ஜெயிச்சுக்கிட்டே வந்து எஸ்ஆர்ஹெச் இந்த மேட்ச் ஜெயிச்சாங்களா அப்படிங்கிறதையும் ஆர்சிபியும் வின் பண்ணாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிச்சு ஆர்சிபியோட பேட்டிங் ஸ்குவாட் பார்த்தோன்னா 5005 ரன் தான். அப்புறம் அந்த அனுஜ் பார்த்தீங்கன்னா டக் அவுட்டு, விராட் கோலி டக் அவுட்டு, மேக்ஸ்வெல் 12 ரன் அடிச்சிருக்காரு 2 4. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாஷ் பார்த்தீங்கன்னா 15 ரன், 20 பாலுக்கு 15 ரன் 1 4. அகமது பார்த்தீங்கன்னா 12 பாலுக்கு 7 ரன் 1 4. அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்தி டக் அவுட்டு. அர்ஷல் பட்டேல் பார்த்தீங்கன்னா 8 பாலுக்கு 4 ரன், அசரங்க 19 பாலுக்கு 8 ரன் 1 4. அசில் உட்டு பார்த்தீங்கன்னா 11 பாலுக்கு 3 ரன். இல்லைங்க 10 சரங்க பார்த்தீங்கன்னா 19 பால் கிட்டுறேன். ஏ அப்பா இன்னும் இவ்வளோ எல்லாருமே டக்கு எல்லாருமே அவுட்டு, மொத்தமாக 68 தான் அடிச்சிருக்காங்க 16.1 ஓவர்லாம். ஏப்பா அதுக்கு ஏற்ற மாதிரி எஸ்ஆர்ஹெச் பவுலிங் பார்த்தோன்னா மார்க்ரோ ஜென்சன் பார்த்தீங்கன்னா 4 ஓவருக்கு 25 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு, அற்புதமாக போட்டிருக்காரு. நட்ராஜன் பார்த்தீங்கன்னா 3 ஓவருக்கு 10 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்துருக்காருங்க, நல்லா போட்டிருக்காரு. அப்புறம் ஜெகதீசன் பார்த்தீங்கன்னா 3 ஓவருக்கு 12 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு, இவரும் நல்லா போட்டிருக்காரு. புவனேஸ்வர் குமார் 2.1 ஓவருக்கு 8 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு, இவரும் நல்லா போட்டிருக்காரு. அண்ட் உம்ரான் மலிக் பார்த்தீங்கன்னா 4 ஓவருக்கு 13 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. மொத்தமாக எல்லாருமே எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா எஸ்ஆர்ஹெச் நல்லா போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் எஸ்ஆர்ஹெச் வந்து 67 அடிச்சா வின்னு கிளம்புறாங்க. அவங்களோட பேட்டிங் சொல்லிட்டு பார்த்தோன்னா பெருசாக எதுவும் விக்கெட்ஸ்லாம் ஒரே ஒரு விக்கெட் தான். அண்டு அதுக்கேற்ற பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா 47 ரன் 28 பாலுக்கு 1 6 8 4 அடிச்சிருக்காருங்க. அண்டு கேன் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா 17 பாலுக்கு 16 ரன்கள் 2 4 அடிச்சிருக்காரு, நல்லா விளாண்டுருக்காரு. ரோஹல் திரிபாதி பார்த்தீங்கன்னா 3 பாலுக்கு 7 ரன் 1 6 அடிச்சிருக்காரு, அதான் ஆக்சுவலாக ஃபினிஷிங் டச் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச்சில் மொத்தமாக வந்து 2-2 6 தான் நினைக்கிறேன் இந்த இன்னிங்ஸ்லேயே மொத்தமாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மட்டும் தானே. ஆமாம் 2-2 6 தான் வந்திருக்கு, 4 மட்டும் கொஞ்சம் கூட வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 72 அடிச்சு 1 விக்கெட் அதில் போக 8-8 ஓவருக்கு எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதே சமயத்தில் இது ஆர்சிபியோட பவுலிங் பார்த்தோன்னா பூர்ண சிராஜ் 2 ஓவருக்கு 5 விக்கெட் எது எடுக்கல, அசில் ஓட்டு பார்த்தீங்கன்னா 3 ஓவருக்கு 31 விக்கெட் எது எடுக்கல, அர்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா 2 ஓவருக்கு 18 1 விக்கெட் எடுத்துருக்காரு, அவர் தான் அந்த 1 விக்கெட் எடுத்துருக்காரு. சர்மாவோட விக்கெட்டு அசரங்கா பார்த்தீங்கன்னா 10 ஓவருக்கு 7 ரன் கொடுத்துருக்காருங்க. அவ்வளோதாங்க மேட்ச் நல்லா அற்புதமாக விளாண்டுருக்காங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் 2 ரேட்டில் பயங்கரமாக மேலே ஏறி வந்திருப்பாங்க. ஓகே காய்ஸ், நம்ம வேணால் பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கலாம் இப்போ. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தா எஸ்ஆர்ஹெச் 2வது இடத்துக்கு போயிட்டாங்க, +6 9-1 போட்டு மேலே போயிட்டாங்க 2வது இடத்துக்கு. நல்லா இருக்குங்க அவங்க மேலே போனது. ஓகேங்க, ஸோ நான் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் இருக்குது, மறக்காம நம்ம சேனல்லேருந்து ரிவ்யூ பார்க்க வந்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ இந்த வீடியோ பெறுவது உங்களால் நான் ரொம்ப தேங்க்யூ காய்ஸ்.